1500 ஆண்டுகளாக பனிக்குள் ஒழிந்திருந்த கரடியை ஆராய்ச்சியாளர்கள் தற்போது கண்டுபிடித்துள்ள சம்பவம் அதிர்ச்சியையும் ஆச்சரியத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது. ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவில் இருந்து கிழக்கே 4600 கிலோமீட்டர் தொலைவில் நியூ சைபீரியா தீவுக்கூடம் உள்ளது. இந்த தீவுக்கூடத்தில் உள்ள பகுதியில் விவசாயிகள் ஆடு மேய்த்துக் கொண்டிருந்தனர். அப்போது அங்கு இருந்த கரடியை கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். இதையடுத்து விஞ்ஞானிகளுக்கு தகவல் அளிக்கப்பட்டது. இது போல்ஷோய் ஈதரிக்கன் ஆற்றின் கிழக்கே காணப்பட்டதால் இதற்கு ஈதரிக்கன் பழுப்பு கரடி என்று பெயரிடப்பட்டது. இதனையடுத்து விஞ்ஞானிகள் அங்கு சென்று ஆராய்ச்சி நடத்தி வந்தது அந்த கரடி இறந்து கிடந்திருப்பது தெரிய வந்தது. அந்த கரடியின் உடல் சுமார் 3500 ஆண்டுகள் பழமையானது என்று கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. இதனை கண்ட ஆராய்ச்சியாளர்கள் இத்தனை ஆண்டுகள் கழித்தும் அதன் உடல் அழுகவே இல்லை என்று ஆச்சரியம் அடைந்துள்ளனர். குளிரான இடத்தில் இருப்பதால் தான் இத்தனை ஆண்டுகள் ஆன பிறகும் கரடியின் உடல் அழுகவில்லை என்று விஞ்ஞானிகள் கண்டறிந்திருக்கிறார்கள். அந்த கரடி 1.55 மீட்டர் உயரமும் சுமார் 78 கிலோ எடையும் கொண்டுள்ளதாக இருந்துள்ளது. இத்தனை ஆண்டுகள் பழமையான விலங்கு ஆய்வாளர்கள் கைகளில் கிடைப்பது இதுவே முதல் முறை. அதன் உள்ளுறுப்புகள் குறித்து ஆய்வாளர்கள் ஆய்வு செய்தனர். முதன்முறையாக மென்மையான திசுக்களை கொண்ட ஒரு சடலம் விஞ்ஞானிகளுக்கு கிடைத்திருக்கிறது. இது உள்ளுறுப்புகள் குறித்து தெரிந்து கொள்ளவும் மூளையை ஆய்வு செய்யவும் எங்களுக்கு வாய்ப்பளிக்கிறது என செப்ராசோவ் கூறியிருக்கிறார். அந்த குழு அந்த கரடியின் உடலை கூராய்வு செய்த போது கரடியின் இளஞ்சிவப்பு திசு மற்றும் மஞ்சள் கொழுப்பு தெளிவாக தெரிந்திருக்கிறது. அவர்கள் அதன் மூளையை பிரித்தெடுப்பதற்கு முன் மண்டை எலும்பு தூசியை உறிஞ்சுவதற்கு ஒரு வேக்யூம் கிளீனரை பயன்படுத்தி அதன் மண்டை ஓடு வழியாகவும் வெட்டி எடுத்திருக்கிறார்கள். கரடிக்கு சுமார் 2-3 வயது இருக்கலாம் என கூறுகிறார்கள். அதன் முதுகு தண்டுவடத்தில் ஏற்பட்ட காயத்தால் அது இறந்திருக்கிறது என்றும் இப்போது நிலப்பரப்பில் இருந்து 50 கிலோமீட்டர் நீரினால் பிரிக்கப்பட்ட தீவில் கரடி எப்படி வந்தது என்பதும் தெளிவாக தெரியவில்லை என கூறுகிறார்கள். லியாகோவ்ஸ்கி தீவுகளில் உலகின் மிக விலை மதிப்பில்லாத பழங்கால பொக்கிஷங்கள் இருக்கின்றன. தீவிர வெப்பநிலை கரடியின் மென்மையான திசுக்களை 3460 ஆண்டுகளாக பாதுகாக்க உதவியுள்ளது என கூறப்படுகிறது. அதே போல் அதன் கடைசியாக உண்ட உணவுகளின் எச்சங்களும் இருக்கிறது. பறவை இறகுகள் மற்றும் தாவரங்களும் உள்ளேயே இருந்தது என கூறியிருக்கிறார்கள். இந்த செய்தி அதிர்ச்சியை மட்டுமல்லாது ஆச்சரியத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த ஐஸ் ஹவுஸ்ல இருக்கக்கூடியவங்க எல்லாருமே இந்த ட்ரக் கல்ச்சரை டெவலப் பண்ணி நிறைய சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களோட நிறைய இந்த இன்டர்நேஷனல் ட்ரக் மாஃபியாவோட பயங்கர லிங்க்னு அப்படி சொல்ல முடியாது. இன்டர்நேஷனல் லெவல்லேருந்து வரக்கூடிய சில ஷிப்புலேருந்து இவங்க அங்கே போய் மிடில் ஆஃப் த சீல போய் ட்ரக் எல்லாம் கொண்டு வந்து இங்கே எல்லாம் சப்ளை பண்ணுற இந்த வேலை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சப்ளை பண்ணுறது மைனர்ஸ் வச்சு சப்ளை பண்ணுறாங்க. மைனர்ஸ் நிறைய பேர் சின்ன பசங்களை வச்சு குட்டி பசங்க குறிப்பாக வந்து இந்த பீச்சில் எல்லாம் நிறைய சின்ன இந்த சுண்டல் விற்கிறவங்க இந்த மாதிரி சின்ன சின்ன ஒரு பசங்களை யூஸ் பண்ணி தான் சேல்ஸும் பண்ணிட்டு இருந்தாங்க. அதனாலதான் வீரகுமாருக்கு அது பிடிக்கல. வீரகுமார் ரொம்ப சின்ன பசங்களை வந்து அதை பசங்களை அடிக்கிற பசங்களை நீங்க தப்பான வழிக்கு யூஸ் பண்றீங்க அப்படின்னு அப்செக்ட் பண்ணி போய் தகராறு பண்ணி அந்த திருநாவுக்கும் துரைராஜுக்கும் பயங்கர ஒரு டஃப் கொடுக்குறாரு. ஸோ திருநாவுக்கும் துரைராஜுக்கும் பயங்கர டஃப் கொடுக்குறாரு. அவரை பயங்கர அப்போஸ் பண்றாங்க. இதை இனிமே இந்த மாதிரி பண்ணீங்கன்னா நான் தொலைச்சிருவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டுறாரு. வீரகுமார் பெருசா அதாவது கொலை அந்த லெவலுக்கு எதுவும் பண்ணலைனாலும் சில ஒரு சில அட்டம்ட்டு மாடுற ஒரு சில அடிதடி தகராறு இந்த மாதிரி நிறைய வழக்குகள் அவர் மேலேயும் இருக்குது. இப்படி போயிட்டுருக்கும்போது எப்பயுமே இவருக்கு ஒரு இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு விஷயங்களை ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால இவருக்கு எப்பயுமே ஒரு பெரிய சர்க்கிள் வந்து கூடவே இருக்குது. அதாவது ஒரு யங்ஸ்டர்ஸ் சர்க்கிள். அது மட்டும் இல்லாமல் இவர் யங்ஸ்டர்ஸை சப்போர்ட் பண்ணி இது பண்ணுறதுனால அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய அதியூபமில் இருக்கக்கூடிய அந்த ஊர் மக்களே நிறைய பேர் அவரை சப்போர்ட் பண்ணுறாங்க. அவங்களுக்கு வந்து முழுக்க முழுக்க அவங்க என்ன பண்ணாலும் வீரகுமார் என்ன பண்ணாலும் கூட இருந்து சில விஷயங்களை சப்போர்ட் பண்ணி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால் அங்கே ஃபுல் சப்போர்ட் அவனுக்கு வீரகுமாருக்கு இருக்கிறதுனால இப்போ வீரகுமாரை டார்கெட் பண்ணி அவனை கொல்லணும் அப்படின்னு முடிவு பண்ணால் அவங்க ஏரியாவில் போய் பண்ண முடியாது. அது நல்லாவே தெரியும் அவங்களுக்கு. போனால் மாட்டிப்போன்னு தெரியும். ஆனால் எல்லாருக்கும் வீரகுமாரை நல்லா தெரியும். அவனுக்குன்னு ஒரு பெரிய ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்கன்ற விஷயம் எல்லாமே தெரியும். அப்படி இருக்கும்போது அப்போ இந்த அதாவது நம்ம மாதிரி ட்ரக் பிஸ்னஸ் பண்ணணும்னா வீரகுமார் இருக்கக்கூடாது. இருந்தால் நம்மளால் பிஸ்னஸ் பண்ண முடியாதுன்ற ஒரு பெரிய ஒரு தெளிவான ஒரு அவங்களுக்கு மனதில் வந்துடுது. விக்ரம் வேதா படத்தோட ஒரு நாட்டு மாதிரியே இருக்கேன். ஆமாம், அதுதான் எல்லாமே படம். விஜய் சேதுபதியோட தம்பி இப்படிதான் இருப்பாரு. அங்கே சின்ன பசங்களை வச்சு ட்ரக் டெலிவரி பண்ணுவாங்க. அவர் கேள்வி கேட்பார், அப்போஸ் பண்ணி அவரை. பட் அவரும் அந்த படத்துலேயும் சொன்ன விஷயம் அவர் பெரிய ரவுடியோ இதுவோ கிடையாது. பட் ஒரு நல்ல விஷயத்த முன்னெடுத்து அவர் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இந்த இதுலேயும் வீரகுமார் அது மாதிரி பண்ணிகிட்டு இருக்காரு.
அது இல்லாமல் சின்ன சின்ன அடிதடி கட்ட பஞ்சாயத்து அந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள்லாம் வீரகுமார் பண்ணிகிட்ருக்கார். ஏதாவது ஒரு பிரச்சனைனா வந்து முறையிடுவாங்க அந்த ஏரியா மக்கள், அதை போய் என்னென்னு போய் பேசுகிறது, அங்கே இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷனில் போய் ஒரு சிலரை தேவையில்லாமல் டீடெயின் பண்ணி வச்சுருக்காங்கன்னா அவளை போய் ரெக்வஸ்ட் பண்ணி வெளியில் அனுப்பிச்சி விடுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்ருக்கார். இப்போது திருநாவத்தூருடைய துரைராஜ் இந்த டீமுக்கு வந்து இவர் டஃப் ஃபைட்டு மட்டும் இல்லை, இவர் மக்கள் செல்வாக்கோடு இருக்கிறது வந்து அவங்களுக்கு பெரிய உறுத்தலாக இருக்குது. இது இப்படியே போச்சுன்னா நமக்கு நம்ம பிஸ்னஸ் பண்ண முடியாதுன்ற ஒரு மனநிலை வந்தவுடனே அவங்க என்ன பிளான் பண்ணுறாங்கன்னா, ஒரு வெளியிலேருந்து அதாவது கேரளாவிலேருந்து ஒரு மூணு பேரை இறக்குறாங்க, அவங்கள இறக்கி இவனை இவனோட ஃப்ரெண்ட்ஷிப் ஆகிற மாதிரி பண்ணுறாங்க, அதாவது வீரகுமாரோட. ஸோ ஃப்ரெண்ட்ஷிப் ஆகும்போது அங்கே அதாவது அவங்க இங்கே வராங்க, வீரகுமார்கிட்ட நல்லா பழகிறாங்க, சுற்றுறாங்க, திரும்பி வீரகுமாரை அங்கே கூப்பிடுறாங்க அவங்க ஊருக்கு. அப்படி கூப்பிடும்போது இவரும் ஒரு ரெண்டு மூணு தடவை போகிறாரு, போகும்போது எல்லாமே ஒரு பெரிய டீமோடு தான் போவார். ஸோ அதனால் இவரை அப்படியும் அவரை டச் பண்ண முடியாத ஒரு சூழல் இருக்குது. அப்படி இருக்கும்போது ஒரு சந்தர்ப்பத்தில் அவங்க அந்த திருநாதுரைராஜ் டீம் என்ன பிளான் பண்ணுதுன்னா, ஓகே நம்ம வந்து இது மாதிரி அவனை தூக்கணுன்னா அவன் ஆள் இல்லாமல் இருக்கணும், அதாவது கூட வந்து அந்த அடிப்பொடிகள் இல்லாமல் இருக்கணும், அவனோட சைட் கிக்ஸ் இருந்ததுன்னா நம்மளால் அவனை நெருங்க முடியாது, வீரகுமாரை நெருங்க முடியாது, தனியாக சிக்கணும், சிக்கிறதுக்கு என்ன பிளான் பண்ணணும்னு பண்ணுறாங்க. அப்படி பண்ணும்போது என்ன பிளான் பண்ணுறாங்கன்னா, அங்கே கேரளாவுக்கு ஒரு தடவை கூப்பிடுறாங்க. அந்த சமயத்தில் வழக்கமான இவரோட அடிப்பொடிகள் கூட போகல, ரைட் ஹேண்டு ஒரு ரெண்டு பேர் கூட ஒரு டிரைவர் வீரகுமாரை கேரளா ஒரு கூப்பிட்டு போகிறாங்க. அங்கே போன இடத்துல அங்கே என்ன நடக்குதுன்னா, அங்கே நேராக அவங்கள போய் சந்தித்து அவங்கள போய் மீட் பண்ணுறாங்க. அங்கே மீட் பண்ணும்போது அவங்கள சந்திக்கிறதுக்கு அங்கே போயாச்சு. போயிட்டு திரும்பி வரும்போது அந்த இடத்துல பக்கத்தில் ஒரு டீ கடை மாதிரி ஒரு இடம், அந்த இடத்துல வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இவன் அந்த மாதிரி அந்த மூணு பேர் வரேன் அப்படின்னு சொல்லியிருக்கும்போது அங்கே வந்து மீட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு பிளான் போட்டிருக்காங்க, இங்கே வெளியில் போகிற பிளான். அப்படி வரும்போது அந்த டைமில் இவங்க டீம் ஆல்ரெடி இறக்கிட்டாங்க, ஒரு 30-40 பேர் அங்கே ரவுண்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இந்த சந்தர்ப்பத்தில் இவங்க கூடவே இருந்த ஒரு நபர், அதாவது வீரகுமார் கூடவே இருந்த ஒரு நபரும் ஒரு ஆள் காட்டியாக செயல்பட்டு அவன் அங்கே இருக்காருன்ற தகவலையும், அதாவது எந்த இடத்துல யார் இருக்காங்க யார் யார் கூட இருக்காங்கன்ற விஷயத்த ரவுடிகளுக்குமே ஒரு, இப்போ நீங்க பெரிய பெரிய ரவுடிகளா இருக்கட்டும், இல்ல நீங்க பசுபதி பாண்டியனா இருக்கட்டும், இல்ல கராத்தே செல்வினா இருக்கட்டும், எவ்வளவு பெரிய எல்லாருக்குமே அவன் கூட ஒருத்தன் ஒரு மோல் இருப்பான், அந்த மோல் தான் வந்து எல்லாத்தையும் காட்டி கொடுக்குற விஷயம். அது மாதிரி இவனுக்கும் ஒரு ஆள் கூட இருந்ததுனால மாட்டிக்கிட்டான், அல்லது ஒரு துரோகி. ஸோ அவன் என்ன பண்ணுறான்னா, இந்த மாதிரி தகவல் கொடுத்தோடனே நேராக இவங்க பிளான் படி நேராக போய் டீ சாப்பிட்லாம், ஆனால் நீங்கள் காரில் இருங்க அந்த வந்துடுறேன்னு டீ சாப்பிட போகிறானுங்க. போகும்போது இந்த டீம் ரவுண்டப் பண்ணுது, சுற்று போட்டவுடனே இவங்களுக்கு தெரிஞ்சிருது வீரகுமாருக்கு உள்ளேயே பொருள் எல்லாமே வச்சுருக்காங்க காருக்குள்ளே. ஸோ கார்லேருந்து டக்குன்னு பொருள் எடுக்கிறான். இருந்தாலும் அவங்க என்ன பிளான் பண்ணுறாங்கன்னா, மிளகாப்பொடியை தூவுறாங்க. ஸோ மிளகாப்பொடி தூவி அவங்க கூட இருந்த மற்ற டீம் எல்லாருக்குமே தூவி விட்டுட்டு அப்புறமா அட்டாக் பண்ணுறாங்க. இருந்தாலும் வீரகுமார் முயற்சி பண்ணி எவ்வளோ பேரை அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுறாரு. நான் 30-40 பேர் சேர்ந்ததுனால ரவுண்டப் பண்ணி வேறு வழி இல்லாமல் அப்போ இறந்து போகிறாரு.